ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணால் ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோ, நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல தோற்று போயிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் ஜெயிக்கணும்னாலும் சரி, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாது, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள. ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து பேசிக்காக ஒரு ஜென்ரலான ஒரு பப்ளிக் எடுத்துக்கிட்டாலே அப்படின்னா, இப்போ வந்து தோக்கணும், இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், ஒரு பொறாமை போட்டி அதிகமான இருக்கிற உலகம் தான் இந்த உலகம். ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு தேவையான ஒரு என்ன எய்மோ, ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அந்த எய்ம் நோக்கி ஓடுங்க சொல்கிறேன். ஸோ எவ்வளோ தான் உங்களை வந்து எவ்வளோ தான் அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ தான் நீ வந்து கேவலமாக இருக்க, உன் வீடியோ ஓடவே இல்லை, நீ செய்கிறது தான் வேஸ்ட்டு, உன் தொழில் தான் என்ன அப்படின்னு எவ்வளோ தான் உங்களுக்கு நெகட்டிவ் இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன ஆகுறது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், இன்னொருத்தவங்க சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இடமே கொடுக்காதீங்க நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா இந்த வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை, இதில் 1000 பேர் 1000 விதமாக பேசுவான். ஸோ அதில் நம்ம வந்து அந்த 1000 பேர் பேசுகிற வலையில் நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா நீங்கள் கீழே விழுகணும், உங்களை வந்து உங்கள் பின்னாடி பேசணும், நீ வந்து வாழ்க்கையில் உருப்பட மாட்டேன், இதெல்லாம் நீ பண்ணுறது உங்கள் வேலையா? ஸோ அப்படிலாம் வந்து உங்களை நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களோட எய்மையும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேலே போகிற ஒவ்வொருத்தர் ஒரு லட்சியம் இருக்கும், அதெல்லாம் நினச்சி உங்களை வந்து டிகிரீஸ் பண்ணுறதுன்னு ஒருத்தவங்க உங்கள் கூடவே இருப்பாங்க. ஸோ ஏன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். ஸோ லைஃப்பில் எவ்வளோ தான் நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, எவ்வளோ சின்னாலும் எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஈக்குவலான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஈக்குவலான ஸ்பேஸும் ரெஸ்பெக்டும் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் உழைச்சிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்களோ, அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுவான், அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்படி பசிக்கிறதோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்குமே பசிக்கும். ஸோ அதனால இன்னொருத்தவங்களுக்கு பசிக்காதுன்னு உங்கள் வருவது மட்டும் நிறையும் அப்படின்னு மாதிரி நினைக்கவே கூடாது. ஏன்னா இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே எய்ம் இருக்கும், எல்லாருக்குமே லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி எவ்வளோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த இடத்துலேருந்து கிளம்புங்க, அந்த இடத்துல இருக்காதிங்க. உங்களுக்கான ஒரு லைஃப் இருக்கும், உங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கும், உங்களை வெல்கம் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு இடம் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய உலகத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் வந்து எல்லாருமே ஈஸியாக கிடைக்கும், சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக கிடைக்கிதுன்னு அந்த வேலையை குவிட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஈஸியாக கிடைச்சிச்சுன்னு அதை வந்து நம்ம உதாசனப்படுத்திடக்கூடாது. ஸோ அது ஸோ அதனால நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த லைஃப்பு உங்களுக்காக நீங்கள் என்ன சர்வே பண்ணணும், நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்கிறதோ இந்த லைஃப் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் ஒரு விஷயம், எனக்கு மட்டும் கடவுள் கொடுக்கவே மாட்டேறது, எனக்கு மட்டும் இப்படி இது பண்ணுறாரு, அவெல்லாம் ஒன்றுமே பண்ண அவனுக்கு ஒரு பேர் கிடைக்குது, இவெல்லாம் ஒன்றுமே பண்ண இப்படி ஒரு பேர் கிடைக்குது, நான் இவ்வளோ வேலை பார்த்தா எனக்கு ஒரு எதுவுமே கிடைக்கல, நிறையா பேர் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இதுதான். ஸோ நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஸோ யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு ஒவ்வொரு ஸ்பேஸ் இந்த உலகத்தில் இருக்கும். இன்னொருத்தவங்க எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் எவ்வளோ கீழே இருந்தாலும் அவனுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக இருக்கிறதுனால, ஒருத்தன் அதிகமாக இருக்கிறனால, இன்னொருத்தன் கம்மியாக இருக்கிறனால, இந்த உலகம் உலக உருண்டை ஒன்று இப்படி சுற்றுறது, ஒன்றில் இப்படி சுற்றாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த லைஃபு ரொம்பவுமே பெரிய லைஃபு. நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸு ஒரு ஏழ்மையாக இருந்திருக்கலாம், இல்லை உங்களோட லைஃப் இல்லை பணக்காரனாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ நீங்கள் இறக்கும் போது ஒரு சரித்திரமாக இறக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம என்னதான் பிறந்துட்டோம், என்னதான் வாழ்ந்துட்டோம், ஸோ வேலைக்கு போகிறோம் வரோம், ஸோ இதுதான் நடக்குது தினமும். ஸோ இதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப்பில் என்ன நடந்துடும் அப்படின்னா சொல்லி நிறைய பேர் அவங்கள அவங்களிருந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. உங்கள் லைஃப் வந்து அதிகபட்ச லைஃப் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறதோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதனால் உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும். ஸோ அதை நோக்கி ஓடுங்க. தேவையில்லாமல் நம்ம வெளியே சுற்றணும், வேஸ்ட்டாக சுற்றணும், இவன் அவன் பாரு அவன் வயசுக்கு அவன் என்ஜாய் பண்ணுறான், என் வயசுக்கு நான் இப்படி உட்காந்துருக்கேன், இங்கே
இல்ல என் வயசுக்காரெல்லாம் இவ்வளவு டெவலப் ஆயிட்டான் வெட்டியா உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னையும் நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதே இடத்துல தான் உட்காந்துருக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்க வந்து இன்னொருத்தவங்க கம்பேரிசன் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க லைஃப்ல. அதிகபட்சமா என்னோட ஒரு பெரிய பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னா கம்பேரிசனே உங்க லைஃப்ல பண்ணாதீங்க. நான் சொல்றேன் ஏன்னா கம்பேரிசன் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசீஸ் மாதிரி, நம்மகிட்ட இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிசீஸ் மாதிரி. கம்பேரிசன், அவன் அப்படி இருக்கான் நான் இப்படி இல்லை, அவனுக்கு இது கிடைக்குது எனக்கு இது கிடைக்கல, அவங்க அப்பா எப்படி பண்ணுறாரு எங்கள் அப்பா எப்படி பண்ணல, இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனான லைஃப் வந்து 100% நீங்கள் வாழவே வாழாதுன்னு சொல்கிறேன். அதுபோக கம்பேரிசன் இருக்கவே கூடாது. காம்படிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் தான் போட்டின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு எவனும் போட்டி இல்லை, இங்கே வந்து நான் மட்டும்தான் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 100% கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக ஆப்போசிட்லேயும் ஒருத்தன் வருவான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது, கை கால் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாருக்குமே எல்லாரோட எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நான் மட்டும்தான் ராஜா அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம கற்றுக் கொடுத்தவங்க எல்லாமே வெளியே இருக்கிறவங்க தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கம்பேரிசன் பண்ணாதீங்க 100%. உங்களை நீங்களே டிக்ரீஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஒருத்தன் ஒன்று உங்களை ஒரு கிண்டல் பண்ணுறான், ஒரு திட்டுறான் அப்படின்னா அவன் வந்து அவ்வளோதான் குவாலிட்டி, அவனுக்கு வந்து இவ்வளோதான் இருக்குது, ஒரு சென்ஸுன்றது இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் அவன் கிண்டல் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம வருத்தப்படுறது, அவன் நம்ம இப்படி பேசிட்டான் நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பேசுறது, அதனால் நம்ம வந்து லைஃப்பில் அதை நினச்சி நமக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக போய் அந்த ஸ்பாயிலே ஆயிரும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றதை யோசிக்க விடாமல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆகுறதுக்கு அவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னா அவன் அப்படி குவாலிட்டி இருக்கான், அவன் அப்படி பேக்ரவுண்டில் வளர்ந்துருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் நினச்சி நீங்கள் விட்டுறணும். ஸோ உங்களுக்கான அவன் அவ்வளோதான் அந்த ஒரு 0 லெவல் தான் அப்படின்ட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து நமக்கு பின்னாடி பேசுகிறதோ கிண்டல் பண்ணுறதோ நம்ம வந்து கேர் பண்ணவே கூடாது. ஸோ ஏன்னா அவன் அவ்வளோதான், அவன் அவ்வளோதான் பேசிகிட்டு இருப்பான், அவன் அங்கேயே தான் இருப்பான், நம்ம அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம டெவலப் ஆகி போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் கம்பேரிசன் இன்னொரு நாள் கம்பேரிசன் பண்ணாங்க. முக்கியமாக இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் இன்னொருத்தவங்க சந்தோஷப்படுறதுக்காக நீங்கள் வாழவே வாழாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னொருத்தவங்க உங்களை ஹாப்பியாக பார்க்கணும் அப்படின்னு நான் நல்லா சட்டை போடணும், இன்னொருத்தவங்க நல்லா என்னை பார்க்கணும் நல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அடுத்தவனோட ஹாப்பினஸ்க்கே நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சந்தோஷத்துக்கு வாழவே முடியாது. அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது நான் சொன்னது உங்களுக்கு நீங்கள் கூட ஒரு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கூட யோசிச்சுட்டு பாருங்கள். ஸோ அதிகபட்சமான இங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே 100% அடுத்தவனை பற்றி யோசிக்கிறேன். அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கான் நான் சந்தோஷமாக இல்லை, அடுத்த வந்து இப்படி இருக்கான் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இது இப்படி இருக்கிறது, இப்படி கார் வாங்குறது, பைக் வாங்குறது, வீடு வாங்குறது. ஸோ இந்த மாதிரி வாங்கி அவனுக்கு இஎம்ஐ தான் தவிர இங்கே சந்தோஷமாக இருப்பான். ஸோ அது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனே புரிய மாட்டேங்குது, ப்ராக்டிக்கலான ஒரு ஒரு லைஃப்பை புரிஞ்சிக்கவே மாட்றாங்க யாருமே. ஸோ அதனால் எல்லாருமே அடுத்தவன் அழகாக தெரியும் தான், அது அவன் கண்ணுக்கு நான் அழகாக தெரியும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே மேக்ஸிமமான பீப்புள் வாழ்வாங்க. ஸோ அதனால் அடுத்தவங்க நீங்கள் அழகாக தெரிஞ்சிங்கன்னா அடுத்து நீ கார் ஓடிட்டு போயின்னா அவன் 1 நிமிஷத்தில் அப்படி பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் அது நீ 5 வருஷமோ 4 வருஷமோ நீங்கள் தான் இஎம்ஐ கட்டணும், அவனாக கட்டுவான். ஸோ அந்த டைமில் உங்களை ஒரு ட்ரிகர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் எமோஷன்ஸான டிசிஷன் எடுக்காதீங்க. அது போக இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க உங்களோட மேலே இருக்கான் அப்படின்னா அவனோட அட்வைஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கேட்டுக்கோங்க. பட் அவன் சொல்கிற மாதிரி வாழ்கிறதுக்கு நீங்கள் அவனோட ஒரு இது கிடையாது, அசிஸ்டன்ட் கிடையாது, அவன் உங்களுக்கு சம்பளம் எடுத்து வைக்கல. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணுன்றது தெரியும். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக கூட போகணும்னா ஸ்கிப்பை நம்ம பாருங்க, எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு பாட்காஸ்ட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு ஆள் தேடிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் யார் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன், இன்னொருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது, ஒருத்தவனை கிண்டலாக பேசுறதுக்கு சில பேர் வந்து. ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறது, இந்த மாதிரி இன்னொருத்தவனை ஹாப்பினஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாழ்கிற விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு இனிமேல் பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு என்னோட ஹம்புளான ரெக்வஸ்ட். ஏன் அப்படின்னா உங்களோட லைஃப் ஹாப்பினஸ் உங்களுக்கு இல்லாமல் போயிடும்ன்றத
கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் கம்பேரிசன் ஒரு ஹாப்பி இன்னொருத்தவங்களும் சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஸோ அதனால் உங்கள் லைஃப் நிறையா மிஸ் ஆகும், உங்களோட லைஃப் நேரம் மிஸ் ஆகும். ஸோ இதனால நிறையா பேர் ஆக்சுவலி நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரொம்ப டவுனாக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அந்த லைஃப்பை வாழுங்கன்னு நான் சொல்கிறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை யார் உங்களை எவ்வளோ கேவலமாக பேசினாலும் சரி, நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களை யார்கிட்ட வந்து கேவலமாகவோ உங்கள் பின்னாடி பேசுகிறான் அப்படின்னா, அவன் வந்து நீங்கள் வளர்றதுக்காக உங்களை பேசுகிறான்னு அர்த்தம். ஸோ அதனால தான் விமர்சனங்கள் இல்லாமல் வளர முடியாது நண்பான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். ஸோ பேசுகிறவே பேசட்டும், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஒவர் இருக்குது, அந்த ஒவருக்கு தகுந்த மாதிரி இப்போ சாப்பிடுவோம்மா. ஸோ அதுக்காக உழைங்கன்னு நான் சொல்கிறேன், அதுக்காக உழைங்க, அதுக்கு மட்டும் உழைங்கன்னு நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் எல்லாருமே வேலை பார்க்குறோமா, ஸோ அதனால் நான் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள் தான் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ இன்னொருத்தவனு சந்தோஷப்படுத்துறக்கும், உங்களோட இன்னொருத்தவங்க கம்பேரிசன் பண்ணுறக்கும், இன்னொருத்தனை கிண்டலாக பேசுகிறதுக்கும் நம்ம அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் அடைஞ்சிட மாட்டோம். ஸோ உங்களுக்கான ஹாப்பினஸ் ரியல் ஹாப்பினஸ்ன்னு இல்லை, நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனால் மட்டுமே நீங்கள் உங்களுக்கான அது ரியல் ஹாப்பினஸ்ன்னு நான் சொல்கிறேன். இது உங்களுக்குமே தெரியும், என்னடா அவன் போர் அடிக்கிறது போர் அடிக்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படி போர் அடிக்காது மேக்ஸிமம். ஸோ இன்னொரு வீடியோ இன்னொரு எபிசோடும் பண்ணுறேன், அது ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வரும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் வரும், இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனான டாபிக் வீக்லி. ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து காமிக்க முடியும், எல்லாமே வரும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, ஜஸ்ட் ஓ அவ்வளோதான். சிம்பிளான லைஃப்பில் நம்ம சீரியஸான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிம்பிளான லைஃப்பை நீங்கள் சீரியஸ் ஆக்கிக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாம் வேர்ல்டே வந்து ஒரு எல்லாமே ப்ரீ பிளான்டு வேர்ல்டு. ஸோ அதனால் நீ இவன் அது பண்ணுறான் அப்படின்னு அவனை கீழ்த்தரமாக பார்க்குறதும், இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை விதமாக பார்க்குறதும், இவன் பணக்காரன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு விதம் மரியாதை கொடுக்குறதுலாம் ஒரு சுத்த ஓகே. இன்னொரு வீடியோவில் நான் உங்களால் பார்க்குறேன். பாய்.